எக்ஸாம் பாஸ் பண்ணேன் தான். முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது நான் மிதந்தேன். முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணது அப்புறம் அதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு, வேலைக்கு போய் சேரல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10ஆம் தேதி பாஸ் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போய் சேர்றதுக்கு 30ஆம் தேதி ஆகுது. பிட்வீன் 20 டேஸ் பயங்கர ஹாப்பி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த பையன் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான், இந்த பையன் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா. இப்போ நமக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா, இவ்வளோ வாழ்த்துறாங்களா அப்படின்னு பயங்கர சந்தோஷம். நமக்கு பிடிக்காத ஆளுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க. அப்போ நான் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்ருக்கேன். அந்த டீ கடையில் நம்மளை பற்றி தான் பேசிட்டேங்க, பையன் பாஸ் பண்ணிட்டான்னு. நான் காது கேட்காத மாதிரி நம்ம உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தோம். அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு அலைஞ்சோம். அப்போ அவங்க அண்ணன் வந்து எங்களை முறைச்சிட்டே அலைவார். பாஸ் பண்ண பிறகு அண்ணனே வந்து நம்மகிட்ட வந்து ஐடியா கேட்டார், எப்படி பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது. அப்போ பாஸ் பண்ணும்போது பயங்கர சந்தோஷம். அந்த பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு சேர்றதுக்கு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். இது வாழ்க்கையிலே மறக்க முடியாது. இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் கிடைக்கும். நீங்கள் நல்லா படிங்க, உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த சந்தோஷம் அனுபவிக்கணும். நீங்கள் வேலைக்கு சேர்றீங்களா சேராதா ரெண்டாவது விஷயம், ஆனால் இதை அனுபவிக்கணும். எல்லாருமே உங்கள் சொந்தக்காரன் சொக்காரன் உங்களை ஏசனம் வச்சவன் எல்லாருமே உங்களை வாழ்த்தி பேசுவான். அவன் படித்தாம்பா வேலை கிடைச்சிட்டு உங்கள் சுற்றின நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாத்தையும் திருத்திக்கு போட்டுருவாங்க. நாளாக இங்கே தெருவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி இப்படி தான் சுற்றிட்டு அலைவோம். அவங்க யாருமே பேசுறதில்ல. அப்போ எல்லாருமே இந்த வேலை கிடைச்சோன்னா அவங்களுடைய சென்ஸே மாற்றி பேசுனாங்க. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, ஃபுல்லாகவே என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அவர் உன்னை ஏமாற்றி வச்சிருக்காரு, வசீகரம் பண்ணி வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு மாட்டுது. அவர் என்னுடைய குருவை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. வேலை கிடைச்ச பிறகு என்னன்னா, வேலை கிடைச்சி வீட்டுக்கு போய் சொல்கிறேன், உடனே பார்த்தீங்கன்னா அவரால் தான் உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படிப்பாங்க. சொசைட்டி அப்படி தான், ஏன்னா வேலை கிடைச்ச பிறகு வேறு விதமாக பேசுவாங்க. அந்த வேலை கிடைக்கிறத என்ஜாய் பண்ணணும். எங்கள் வாழ்க்கையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். நம்ம காமெடி எக்ஸாம் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய என்ஜாய்மெண்ட்.